என் பேர் பி நித்யா, வயசு 19 வயசு. என் பேர் வந்து தனலட்சுமி. என்னோட ஊர் வந்து வையாபுரி காடு. என் வயது வந்து 19. என்னுடைய பெயர் ஆர் தேன்மொழி, வயசு 18. ஸ்கீம்னா அவங்க அங்கேயும் இருக்க சொல்லி வேலை சொல்லுவாங்க. மூன்று வருஷம் அங்கே போனோம். ஆனால் இங்கே வந்து இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து 10th முடிச்சாக்கில் போனோம். நாங்கள் 2 வருஷம் மட்டும் இங்கே வேலை பார்த்தோம். அப்புறம் பிடிக்கல வந்துட்டோம். ஸ்கீம் காசு கொடுக்கல. கல்யாணம் பண்ணுவாங்க தாரான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போனால் கையெழுத்து மட்டும் போட்டாங்க. எப்போதுன்னு சொல்லவே இல்லை. இவ்வளோதான் வரும், நீ அவ்வளோ எப்பயும் முடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு முடியலைங்க, அதெல்லாம் வரல அப்படின்னு சொன்னாங்க. வந்து போய் பிடிச்சிருந்தா ஒரு வாரம் வந்து பாருங்கள். இப்போ சம்பளம் ஏற்றிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் ஒரு வாரம் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா இருங்க, இல்லை நான் போயிடலாம் அப்படின்னா. ஏன் சார் வீட்டில் வைக்க சொல்கிறோம், இங்கே தப்பிச்சு வரக்கானே வந்தேன். அவங்கள அப்படி சொல்லிட்டோன்ட்டான். இந்த மாதிரி ஒரு வாரம் இருக்க சொல்லுவேன், நானே வாங்கி தரேன் அப்படிங்கவும் நான் 1 மாதம் இருந்து போட்டு ஓட்டியும் பார்த்துட்டு அப்புறம் ஊர் கிளம்பி வரையில கேட்டேன். இந்த சம்பளம்லாம் கொடுங்கன்னு சொன்னேன். நீ போ ஊருக்கு, பேங்கில் போட்டு வரேன் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் போட்டே இல்லை. உள்ளே வேலைக்கு போயில கொஞ்சம் திடீர்னு போய் பக்கன்னு இருக்கோம். உள்ளே போனேன், எல்லாத்தையும் பார்த்து மிஷின் சவுண்டெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும், இறைச்சலாக இருக்கும். அவங்க வேலை அதிகமாக ஓட்டி பார்க்க சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு போயிட்டு வரணும்னா ஒரே சிப்ட்டு. நான் போன புதுசில் மிஷினை பார்த்தோன்னா பயமாக இருந்துச்சு. அப்படி தான் பார்த்த வேலை, அப்புறம் பிடிக்கல. ஆனால் இப்போ பிடிக்கல எனக்கு வேலை, வேலை கஷ்டமாக தான் இருக்கு. ஒவ்வொரு டைம் ஓட்டி பார்க்க சொல்லுவாங்க. ஓட்டி பார்க்கணும்னா அது திட்டுவாங்க. அப்புறம் ஓட்டியும் பார்ப்போம், திட்டுவாங்க. மூஞ்சி மூஞ்சா கட்டம் என்னென்ன திட்டுவாங்க. எங்களை வந்து தூங்கிடணும்னா நைட்டு சுற்றி பார்த்தோம்னா ஆஃப் நைட் எழுப்புவாங்க. ஏந்திரிக்கவே முடியாது, சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணுவாங்க. போவே பிடிக்கல. ஒரு டைம் பார்க்கலாம், 2 டைம் பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு 9 டைம் 8 டைம் பார்க்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைம் பிள்ளைங்க இல்லாதப்போ 7 to 7 பார்க்க சொல்லுவாங்க. 7 to 7 பார்ப்போம். ஜாலியாக இருக்கும், பிள்ளைங்களாம் நல்லா பேசுங்க. சாப்பாடு நைட் சாப்பாடு மட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாம் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு சொல்லிட்டோம்னா அவங்க அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. எனக்கு இந்த அம்மா அப்பா ஒட்டி பிரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வேலை பார்க்கேன், போயிட்டு வர மாதிரி ஒரு வேலைக்கு போகணும்.